Hi friends, welcome to GKS Info Tech. இன்னைக்கு நம்ம வீடியோல MaxWin brandோட STK 4TR-V3ஓட i5 amplifier போர்ட பத்தி தான் பார்க்க போறோம். இதே brandல இதே STK 4TR-V3ல நமக்கு ஸ்டீரியோவும் கிடைக்குது, அதே சமயத்துல மோனோவும் நமக்கு கிடைக்குது. நீங்க இந்த ஸ்டீரியோவையும் மோனோவையும் வச்சு நீங்க ஒரு 2.1 வந்து தாராளமா நீங்க அசெம்பிள் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச்லேருந்து நீங்கள் 10 இன்ச் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஊஃபர் ஸ்பீக்கர்ஸை ஸ்டீரியோவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் மோனோவாக யூஸ் பண்ணும்போது வந்து 12 இன்ச் நீங்கள் தாராளமாக ட்ரைவ் பண்ண முடியும். நீங்கள் 4 ஓம்ஸ் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் இந்த போர்டுக்கு. இப்போ நம்ம இந்த போர்டோட பில்ட் குவாலிட்டி அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் வோல்டேஜ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வந்து இதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் பேக்கிங் வந்து பார்த்தோன்னா ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த போர்டோட குவாலிட்டியை பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து இந்த போர்டை பற்றின ரிவ்யூஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் நம்ம வந்து இந்த போர்டு நம்மக்கிட்ட இப்போ தான் கிடச்சிது, அதனால தான் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு பிசிபி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குவாலிட்டி வந்து பார்த்தனா இருக்குது. இங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து என்ன மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஏதோ LHK அப்படின்ட்டு ஏதோ ஒரு கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன், பட் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஜாக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன், அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா எல்லாமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. பட் இதில் எதுவும் கெல்ட்ரான் அவங்க எதுவும் வந்து யூஸ் பண்ணலை, ஏதோ ஜாக்கான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களுமே கூட பார்க்கலாம் LHK அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பாக்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ரெசிஸ்டர்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ரெசிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிரான்சிஸ்டர் 4 டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலேயே வந்து இவங்க MaxWin அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பிசிபி குவாலிட்டி வந்து பார்த்தோன்னாக்கா நல்ல ஒரு குவாலிட்டியாக இவங்க பில்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. அதே சமயத்தில் ஹீட் சிங்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லீஃப் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ஒரு லீஃபை வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வந்து ஸ்க்ரூ பண்ணணும் அப்படின்றக்காக இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 9 லீஃப் கொண்ட ஒரு ஹீட் சிங்கு. ஹீட் சிங்குமே வந்து பார்த்தோன்னா ஓரளவு நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ போர்டு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம பேக் சைடில் எடுத்தோம் அப்படின்னாக்கா இதில் ரொம்ப ரொம்ப கிளியராகவே வந்து பார்த்தோன்னா இவங்க கொடுத்துருக்குறாங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தெளிவாக இங்கே ஒவ்வொன்றா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ட்ராக்ஸும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்டை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா 24/0 24 5 ஆம்பியர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 8 ஆம்பியர் வந்து நீங்கள் தாராளமாக இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் எவ்வளோ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா 28/0 28 வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த பவர் சப்ளை வந்து வேஸ்ட்டு தான், தேவையே கிடையாது இந்த போர்டு ரன் பண்ணுறதுக்கு. லோ வோல்ட்லே வந்து நம்ம இந்த போர்டை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். இதில் சிம்பிளான கால்குலேஷன். அதே சமயத்தில் இது ஒரு 12 பவர் சப்ளை கொண்ட ஒரு போர்டு. இது ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே கிளியராகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுக்கணும், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம பவர் சப்ளை யூனிட் இருக்கும், அந்த பவர் சப்ளை யூனிட்ல நம்ம ஏசியா கொடுத்து அந்த பவர் சப்ளை யூனிட்ல இருந்து டிசியா வெளியில வரும், அந்த ஒரு 3 லீடு 1 பிளஸ் 1 கிரவுண்டு அதே சமயத்துல இங்க வந்து நெகட்டிவ் இருக்கும், இந்த 3 லீடையும் வந்து இங்க நம்ம சால்டர் பண்ற மாதிரி இருக்கும். மாத்தி மோட்டம் சால்டர் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்மால் இன்புட், நீங்க வந்து கிரவுண்டு வந்து இங்க பத்த வைக்கும் போது நீங்க
எல்லாம் சால்டரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் நம்ம சால்டர் பண்ண அந்த லெட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ராக்கோடு வந்து பார்த்தோன்னா ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன லீடு வந்து பார்த்தோன்னா இதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சின்ன ட்ராக் மாதிரி ஏதாவது ஃபார்மாக இருந்தால் கூட வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து பேர்ன் ஆகிடும், கம்ப்ளைண்ட் ஆகிடும் இந்த போர்டு. அதனால் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பிகினர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நமக்கு வந்து இது மாதிரி போர்டு வந்து பார்த்தோன்னா பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு டீமோட்டிவேட் மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. நீங்கள் அதனால் வந்து என்ஷுர் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து சால்டர் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, வெதர் நம்ம எல்லா ஒயர்ஸும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா சால்டர் பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஒயர் மேலே வந்து பார்த்தோன்னாக்கா டச் ஆகிருக்கா, ஏதாவது ட்ராக் மேலே வந்து பார்த்தோன்னாக்கா ஜாயிண்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் ஈவன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வந்துச்சு. நான் கேஎம்எஸ் சாரோட போர்டை வச்சு தான் நான் வந்து நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஷார்ட் ஆகிடுச்சு. ஷார்ட் ஆகி வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து போர்டு வந்து எரிஞ்சு போச்சு. உடனே நான் வந்து கேஎம்எஸ் சாருக்கு கிட்டே கேட்டு இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து பார்த்தோன்னா எனக்கு வேறு ஒரு போர்டை வந்து எனக்கு கொடுத்தாரு. அந்த போர்டை வந்து பார்த்தோன்னா ஒரு எடுத்துக்கிட்டார். எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா சார் மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆள் வந்து கண்டிப்பாக மெம்மேலும் வந்து பார்த்தோன்னா வளரணும். ஏன்னா வந்து நான் பர்சனலைஸாக வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன், நானும் எவ்வளோ பேர் கூட வந்து பார்த்தோன்னா பேசியிருக்கேன். ஏபிஒய் ஆகட்டும் அண்ட் கேஎம்எஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன் டு எர்த்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய ஒரு கிரியேட்டர்ஸு. பட் ஆனால் நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு வந்து பர்சனலைஸாக வந்து கனகராஜ் சாரும் வந்து நான் சொல்லுவேன், அதே மாதிரி ஏபிஒய் அவங்களையும் நான் சொல்லுவேன். நான் அவர் சாரோட பேரை வந்து இங்கே மென்ஷன் பண்ண வேண்டான்ட்டு நான் பார்க்குறேன். அதனால தான் ஏபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஒய்லாம் வந்து அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். நம்ம கேட்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயத்தை நம்ம கேட்குறோமோ எல்லாமே. ஆக்சுவலாக ஆடியோ டெக்னாலஜின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு இட் இஸ் அ ஓஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக வந்து ஒரு கடல் போல் ஆக்சுவலாக அது வந்து அதை அளவே நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. ஏன்னா அது போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது இன்னும் அந்த மாதிரியான ஒரு போர்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வரவே இல்லை. பட் அவங்கெல்லாம் வந்து அந்த போர்ட்ஸை வச்சு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோஸை வந்து அவங்க எடுக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இங்கே பார்ப்போம், நம்ம அப்படியே ட்ராக் மாறக்கூடாது. அதே மாதிரி இது ஒரு ஸ்டீரியோ போர்டு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ரெண்டு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று ரைட்டுக்கான இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். இந்த இடத்துல ரைட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கிரவுண்டை வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட்டுக்கான இங்கே எல் இன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஆர் இன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் மாற்றி கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த வோல்டேஜ் மட்டும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நீங்கள் மாற்றி கொடுக்காம கரெக்டாக கொடுக்கணும். லெஃப்ட்டுக்கான இன்புட்டை இங்கே கொடுக்கணும், அதோட கிரவுண்டை வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீக்கரோட வந்து பார்த்தோன்னா அவுட் புட் வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இங்கே எஸ்பி எஸ்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்பீக்கரு. அதாவது ரைட்டுக்கான ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸை வந்து பார்த்தோன்னா இங்கே எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நமக்கு லெஃப்ட்டுக்கான ஸ்பீக்கரோட அவுட்டை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கணும். கிரவுண்டு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குது. நீங்கள் காமனாக வந்து ரெண்டு கிரவுண்டையும் கொண்டு போ, ஒரு ஒயரை கொண்டு போய் நீங்கள் ஸ்பீக்கர் சாக்கெட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா நீங்கள் லிங்க் பண்ணிடலாம். ரெண்டுத்துக்குமே வந்து கிரவுண்டு வந்து காமனாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டு இன்புட் இங்கே கொடுக்குற மாதிரி வரும், வோல்டேஜ் கொடுக்குற மாதிரி வரும். ஸ்பீக்கர் அவுட்டை நீங்கள் வந்து இதில் டைரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பிசிபி வைஸ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்டு, எந்த ஒரு குறையும் நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே வந்து இல்லை வந்து இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து காம்பனண்ட் வைஸ்லேருந்து எல்லாமே இவங்க பார்த்து பார்த்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க பண்ணுவாங்க. நம்ம நிறைய வந்து பார்த்தோன்னா மேக்ஸின் பிராண்டை வந்து பார்த்தோன்னாக்கா ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு வரோம். நல்ல ஒரு குவாலிட்டி, இந்த மாதிரியான ஒரு
எனக்கு வந்து ஒரு 2.1 ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த போர்டை வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப கிளியராக பார்த்துங்க. எனக்கு வந்து என்னோட வீடு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பட் இந்த போர்டு நான் போகலாமா அப்படின்னு கேட்டாக்கா அவங்களுக்கு இந்த போர்டு வந்து கண்டிப்பாக சூட் ஆகாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் எனக்கு இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். சின்ன ரூம், நான் சொல்கிறது ரொம்ப சின்ன ரூமுக்கெலாம் இது மாதிரி வைக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு ஹால் ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது, இல்லை ஒரு நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் ஒரு நல்ல ஒரு 2.1 இருந்தால் எனக்கு போதும் எனக்கு, பட் நல்ல ஒரு சவுண்டு வேணும் இருக்கும்னா. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் லோ வால்யூம் வச்சாலும் சரி ஹை வால்யூம் வச்சாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வந்து பார்த்தோன்னா இருக்காது. உங்களுக்கு கிளியரான ஒரு சவுண்டு வந்து லோலையும் ஹைலையும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.